நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஏசாயா 35:3-4 என்ன ஆண்டவர் பேசினார் அதில்? உங்கள் தேவன் என்ன செய்ய வருவார்? பதிலளிக்க வருவார். அவர் பதிலளிக்கிறதுனா எப்படி இருக்கும் அப்படின்றத போன வாரத்தில் நான் உங்களோடு கூட சொன்னேன். வனாந்தரம் என்ன செய்யும்? செழிக்கும், பூக்கும், அலங்காரம் உண்டாகும், வாக்குத்தத்தம் உண்டாகும், சரீர சுகம், நம்முடைய கனவெல்லாம் நிஜமாகும், தடைகளெல்லாம் மாறும். அப்புறம் நம்முடைய லக்கை என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். இது நான் ஒரு நிறைய காரியம் சொன்னேன், எழுதி வச்சுருந்தவங்களுக்கு தெரியும். எழுதணும்னு முயற்சி பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்றைய நாளில் ஆண்டவரின் இருதயத்தில் கடந்த நாட்களிலே ஒரு பாரத்தை வச்சார். அந்த 8 தயவுசெய்து வாசியுங்கள். அங்கே ரொம்ப அழகா சொல்லப்படுது, அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அது பரிசுத்த வழி எனப்படும், தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. போதும். இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, என் பிள்ளைகளுக்காக நான் ஒரு வழியை உருவாக்கி இருக்கிறேன். நம்முடைய கிறிஸ்தவத்தை குறித்து நம்ம சொல்லும் போது நம்ம அடிக்கடி சொல்லுவோம், இது ஒரு வழி, இது தேவனை அடைவதற்கான, சொல்லுங்க, ஒரே வழி. சொல்லுங்க என்ன வழி? நம்ம ஒரு வழின்னு சொல்றோம்னா அது தப்பாயிரும். அப்போ பல வழி இருக்கா? இதுவும் ஒரு வழி அல்ல, இது ஒரே வழி. வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால இல்லாமல் ஒருவனும் எங்க வர முடியாது. பரலோகத்துக்கு, சீயோனுக்கு, நித்திய வாழ்வுக்கு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த வழியை குறித்து நான் உங்களோடு கூட கொஞ்சம் நான் இந்த நாளில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். நாம் போகிற பாதை எப்படிப்பட்ட பாதை? இந்த பாதையில் போகிறதுனால எனக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது? ஆமென். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? நான் முதல்ல இந்த பாதையில் போகிறதுனால உண்டாகிற ஒரு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய பாதையில நம்ம நடக்கும்போது, ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 62:10-11 வசனங்களை நீங்க வாசிப்பீர்கள் என்றால், வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். 11 வசனத்தை வாசிங்க. சியோன் குமார்த்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. அந்த வழியெல்லாம் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, அந்த பாதையில என்ன வருது? ஓர் ரட்சிப்பு வருகிறது. இதோ அவர் அருளும் பலன், அதுல பலன் வருகிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். என்னங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து ஏதோ பரிசுத்தமாக வாழணுன்ற, சினிமா பார்க்க மாட்டேங்கிற, கெட்ட வார்த்தை பேச மாட்டேங்கிற, எங்கள் கோயிலுக்கு என்ன செய்ய மாட்டேங்கிற, வரமாட்டேங்கிற, நாங்கள் ஏதாவது படைச்சிட்டு கொடுத்தா நீ என்ன செய்ய மாட்டேங்கிற, சாப்பிட மாட்டேங்கிற, இப்படியெல்லாம் வாழ்கிறதுனால என்னையா உனக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் சொல்லுங்கள், பலன் வருகிறது. என்ன வருகிறது? அதற்குரிய பலன் வருகிறது. ஆமென். ரட்சிப்பும் வருகிறது, அதற்குரிய பலனும் வருகிறது. இந்த பாதையில் நம்ம கரெக்டாக போனோம்னா, அந்த பாதையில் போகாமல் என்ன வராது? பலன் வராது. பரிசுத்த பாதையில் போகணும். நான் பின்னாடி அந்த பாதை எப்படிப்பட்டதுன்னு நான் சொல்கிறேன். அடுத்ததாக வாசிங்க, நீதிமொழிகள் 16:17 வசனத்தை வாசியுங்கள். ரொம்ப அழகாக அங்கே நீதிமொழிகள் ஆக்கியோன்னு சொல்லுகிறார். 16:17 வாசிங்க. தீமையை விட்டு விலகுவதே, தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமமான பாதை. செம்மையானவர்களுக்கு சமமான, தமிழில் சமமான பாதைன்னு போட்டிருக்குது, இங்கிலீஷில் ஹைவே அப்படின்ருக்கு. என்னன் இருக்கு? இட்ஸ் அ ஹைவே, the highway of the upright. அப்போ அது சமனான பாதை. அடுத்த வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா ரொம்ப சொல்லப்படுகிறது, தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை என்ன செய்கிறான்? சொல்லுங்க. இந்த பாதையில தான் எது பாதுகாக்கப்படும்? ஆத்மா பாதுகாக்கப்படும். ஆமென். மற்ற எந்த பாதையில போனாலும் ஆத்மா என்ன செய்யப்படாது? பாதுகாக்கப்படாது. விக்கிரக ஆராதனையில இல்லாத பாவமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. நான் யதார்த்தமாக சொல்கிறேன், நீங்கள் இங்கே வர்றீங்க, நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு என்ன செய்கிறேன், அட்வைஸ் பண்ணுறேன். இப்படி தான் இருக்கணும். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே, நீங்கள் விக்கிரக ஆராதனைக்கு போனீங்கன்னா அங்கே போய் ஆபாசமாக பார்க்க முடியாதெல்லாம் அந்த காலத்தில் என்ன செஞ்சு வச்சுருக்கிறாங்க, செதுக்கி வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். அப்போ உங்கள் ஆத்மா பாதுகாக்கப்பா இருக்குமா? சான்ஸே இல்லை. அங்கே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லுவோம், ஏ அங்கே ரெண்டுப்பா, கடவுளுக்கே ரெண்டு இருக்கும் போது நமக்கு நாலாவது இருக்கிறது இல்லையா அப்படின்னு என்ன செய்வான்? சொல்லுங்க, என்னங்க இப்படி பார்க்குறீங்க?
நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஓரின செயற்கை தெய்வங்கள்லாம் என்ன செஞ்சு வச்சிருக்கா, செஞ்சு வச்சிருக்கான். அங்கேயே பாத்தீங்கன்னா ஐயோ இப்ப இவ்வளவு இருக்கு நம்ம அப்ப தப்பு, இதனை எப்படியா நீங்க தப்புன்னு சொல்ல முடியும், நம்ம பண்ணலாம் அப்படின்னா. ஏன்னா கண்பானதையினுடைய பிள்ளைகளே, இது பரிசுத்த வழி, இந்த வழியில போகிறவனுக்கு தான் எது ஆத்துமா பாதுகாக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. பிசாசு சில நேரம் பாத்தீங்கன்னா உடல்லாம் அற்புதம் கொடுத்துருவான், சில நேரம் பாத்தீங்கன்னா நம்மளால புரிஞ்சிக்க முடியாத மிராக்கிள்ஸ்லாம் என்ன செய்யும், நடக்கும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நடக்காதுன்னு, நடக்குது. நடந்து போறவன், வருஷம் வருஷம் போறவன், எனக்கு அந்த நடந்துச்சு இது நடந்துச்சு எல்லாம் நடக்கும். ஆனா உன் ஆத்மா என்ன செய்யப்படாது, பாதுகாக்கப்படாது. உன் சோல்ல என்ன இருக்கும், பாவம் இருந்துகிட்டே இருக்கும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். எங்க சாகும், நரகத்துல. என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்மா காக்கப்படுகிறது தான் ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிற மிகப்பெரிய பரிசுத்த வழி. ஹல்லேலூயா. அடுத்தாக ஏசாயா 19 அதிகாரம் வேகமா எடுத்து வாசியுங்கள், 23-25. அக்காலத்திலே எகிப்திலிருந்து அசிரியாவுக்கு போகிற பெரும் பாதை உண்டாய், 25 வாசிங்க இப்ப. அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர், எகிப்தியராகிய என் ஜனமும் அசிரியராகிய என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார். இங்க சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரிகளே எகிப்தும் அசிரியாவும் தான். இங்க சொல்றாரு அக்காலத்துல எகிப்தும் அசீரியாவும் சேர்ந்து வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி, சமாதானம் ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த வழியில மட்டும்தான் என்ன இருக்கும், தைரியமா சொல்லுங்க, எதுல தான் சமாதானம் இருக்கு. நீங்க வேணா வேற எந்த வழியில வேணாலும் போயிட்டு வாங்க, தலைகீழ வேணாலும் நின்று பார்த்துட்டு வாங்க, சமாதானம் மட்டும் என்ன செய்யாது, இருக்காது. இதுல எதுவுமே இல்லாட்டியும் உங்க வாழ்க்கையில பிரச்சனையே தீர்ந்திருக்காது. ஆனா உள்ளத்தின் ஆழத்துல ஒரு நிம்மதி இருக்கும், எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம வாழப்போகிற நாட்கள் மிகவும் கொஞ்சம். ஆனால் இந்த நாட்கள்ல தேவனோடும் மனிதர்களோடும் சமாதானமாய் வாழ தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆமென். இந்த உலகத்துல மனுஷனோட கூட சமாதானம் ஆயிடுவாங்க. உலகத்துல ரொம்ப நல்லவன் யார சொல்லுவோம் தெரியுமா, நம்ம யாருக்கிட்டையும் சண்டையே போடாம இருக்கிறவன், எல்லாரையும் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணாலும் சரி நீ நல்லவன், ஓகே நோ ப்ராப்ளம், நீ வந்து எதோ தெரியாம செஞ்சிட்டீங்க பரவாயில்லைங்க அப்படின்னு தட்டி கொடுத்து போறவன நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரொம்ப நல்லவன்டா சாமி அப்படின்வோம். ஆனா அவனுக்கும் யாருக்கும் சமாதானம் இருக்காது, தேவனுக்கும். எந்த ஒரு மனிதன் தேவனுக்கும் மனிதனுக்கும் சமாதானம், மனிதனுக்கும் மனிதனுக்கும் சமாதானம் இருக்கிறதோ அவன் தான் சந்தோஷமானவன். அந்த பாதையை தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த பாதை. அல்லேலூயா. இந்த பாதையில சமாதானமும் சௌக்கியமும் இருக்கிறது, ஆசீர்வாதமும். ஏசாயா 49:11-13 வாசிங்க. ஏசாயா 49:11 வசனத்தையும் 13 வசனத்தையும், என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். என் பாதைகள் போதும். அந்த 13 வசனத்தை வாசிங்க. வானங்களே கெம்பிரித்து பாடுங்கள், பூமியே களி கூறு, பர்வதங்களே கெம்பிரமாய் முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். அப்படி வழியாக்குனாரே அது பேர் என்னதான், ஆறுதல். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆறுதல் எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டா, தேவ சமூகம். ஆமென். வேதத்துல நாம் தெளிவாய் வாசிக்கிறோம், அவர் சகலவித ஆறுதலின் தேவன். எப்படிப்பட்ட தேவன், சகலவித ஆறுதலின் தேவன், God of all comfort. அப்படின்னு இருக்கு, எல்லா விதமான ஆறுதல், எல்லா விதமான சந்தோஷம், எல்லா விதமான மகிழ்ச்சியும் தேவ சமூகத்துல தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்க வந்து சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னா உலகத்துல எங்க போயும் என்ன கிடைக்காது சொல்லுங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், ஜபத்துல கிடைக்காத சந்தோஷம் வேற எதுலையுமே என்ன செய்யாது, கிடைக்காது. அல்லேலூயா. தேவ சமூகத்துல கிடைக்காத சந்தோஷம், பரிசுத்தத்துல கிடைக்காத சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது. அல்லேலூயா. மல்கியா 3:1 வசனம், இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான், அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும். நல்லா கவனிங்க, அவன் வழியை ஆயத்தம் பண்ணுவான், அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவர் அதுல வருவார். ஒரு அல்லேலூயா பாப்போம். இந்த பாதையில நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களை எதிர்கொண்டு யார் வருவார், ஆண்டவர் வருவார், கூடவே வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் இப்படி சொல்றேனே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பரிசுத்த பாதையில, தெய்வீக வழியில நாம் நடக்கும்போது, அந்த பெரும் பாதையில நான் நடக்கும்போது என்னோடு கூட ஆண்டவர் வருவார். ஆமென்.
இந்த வழியில நடந்தா மட்டும்தான் ஆண்டவர் வருவார். ஆமென். இந்த ஹைவே எப்படிப்பட்ட ஹைவே அப்படின்றது, நான் ஆசீர்வாதத்தை அஞ்சு விதமான ஆசீர்வாதம் சொன்னேன். நான் உங்களுக்கு சொன்ன காரியங்களை நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். தேவன் பலன் அளிக்கிறார். இந்த பாதையில நடக்கும்போது எனக்கு என்ன வருகிறது? பலன் வருகிறது. என்னுடைய ஆத்துமா என்ன செய்யப்படுகிறது? ரெண்டாவது பாதுகாக்கப்படுகிறது. மூன்றாவது சமாதானமும் ஆசீர்வாதமும் எனக்கு உண்டாகிறது. நான்காவது எல்லா விதமான ஆறுதலும் எனக்கு என்ன செய்கிறது? கிடைக்கிறது. ஐந்தாவதாக தேவன் என்னோடு கூட அந்த பாதையில் என்ன செய்கிறார்? வருகிறார். இதுதான் ஆசீர்வாதம். இந்த பாதை எப்படிப்பட்டது என்பதை நான் கொஞ்ச நேரம் இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஏசாயா 35 அதிகாரத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பாதையை குறித்து நாம் வாசிக்கும் போது ஹைவே அப்படின்னு சொன்ன அந்த கடத்துல ராயல் ரோடு அப்படின்னு போட்டுங்க. என்ன ரோடு? அதாவது எப்படி சொல்ல, ராஜாவுடைய பாதை, ராஜபாதை. என்ன பாதை? ராஜபாதை. ராஜபாதைக்கும் சாதாரண பாதைக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கு. நான் சொல்றேன், சாதாரண ஹைவேக்கும் கிங்ஸ் ஹைவேக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கு. நான் கடந்த வாரத்தில் சொல்லும்போது சொன்னேன், ராஜாக்கள் தங்களுடைய அரண்மனையிலிருந்து அந்த புறத்துக்கும் அல்லது தன்னுக்குன்னு தனியா ஒரு ரோடு, நம்ம ஊர்லலாம் ரோடு போட மாட்டான், சுரங்கப்பாதை இருக்கும். என்ன இருக்கும் அது? என்னங்க சுரங்கப்பாதைன்னா? என்ன சொல்லுங்க பாப்போம். அதுதாங்க கிங்ஸ் ஹைவே. அது யாருடையது? அதில் யார் மட்டும்தான் போக முடியும்? ராஜாவும் தன் ஆட்களும் மட்டும், தடையே இல்லாமல், யார் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஈஸியாக போகிறதுக்காக அவன் போட்டு வச்சது. நம்ம ஊரில் சுரங்கப்பாதை, அந்த ஊரில் நல்லா உயர்த்தி பாலம் மாதிரி போட்டு சைடெலாம் நல்லா செவ்று உயர்த்தி ராஜா போகிறது கூட என்ன செய்யாது? தெரியாது. அந்த அளவுக்கு தனிப்பட்ட ரீதியில் இருக்கிற பாதை தான் கிங்ஸ் ஹைவே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாதை தான் உனக்கு தேவன் ஏற்படுத்தி இருக்கிற பாதை. அல்லேலூயா. இந்த பாதையில நம்ம நடக்கும்போது நமக்கு தடையா யாருமே என்ன செய்வதில்லை? வருவதில்லை. இந்த பாதையை குறித்து ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, அந்த 8 வசனம் சொல்லு, அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும். அந்த வழி என்னன்னு சொல்லப்படும்? பரிசுத்தம். வாசிங்க, அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். அது பரிசுத்த வழி எனப்படும். சொல்லுங்க, நம்ம நடக்கிற வழி எப்படிப்பட்ட வழி? 2 கொரிந்தியர் 5:17 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். பரிசுத்த வழி, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சிருஷ்டியா இருக்கிறான். யாருதான் இந்த பாதையில போக முடியும் அப்படின்னு கேட்டா, புது சிருஷ்டியா இருக்கிறவன் தான் என்ன செய்ய முடியும்? அந்த பாதையில போக முடியும். 2 கொரிந்தியர் 6:17 நீங்க வாசிப்பீர்கள் என்றால், நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பரிசுத்தமான பாதையில ஒருவன் நடக்க அவன் தேவனுக்குள்ள பிறந்திருக்க வேண்டும். எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க, ஆண்டவருக்குள்ள பிறந்திருக்கிறீங்களா? ஆமென். மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, பழைய வாழ்க்கைலாம். ஆமென். ஞான ஸ்நானத்துல கொண்டு போய் எங்க முக்குறவங்கள சொல்லுங்க, தண்ணிக்குள்ள வச்சு ஒரு அமுக்கும் போது உங்க பழைய மனுஷன் என்ன செஞ்சாச்சு? அடக்கம் பண்ணியாச்சு. புது மனுஷன் என்ன செஞ்சாச்சு? புது மனுஷனா எழும்புன பிறகும் பழைய மனுஷன் மாதிரி தான் நடப்பேன் அப்படின்னா நீ இன்னும் சாகவே இல்லைன்னு அர்த்தம். ஆமேன். மறுபடியும் சாகடிக்கிற நிலம வந்துடப்படாது. ஆமேன். அல்லேலூயா. சொல்லுங்க, மறுபடியும் கொண்டு போய் ஞானசனா என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அதனால ஒழுங்கா என்ன செய்யணும்? வாழணும். அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, பரிசுத்தமான வழி. அது என்னங்க பரிசுத்தமான வழினா? மற்ற பாதைக்கும் இந்த பாதைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமென். நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை 2 கொரிந்தியர்ல நாம் வாசித்தோம் இல்லையா? 2 கொரிந்தியர் 6:17 நாம் வாசித்தோம். ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க? அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் சொல்லுங்க. இது பிரிக்கப்பட்ட ஒரு பாதை. ஆமென். இது பிரிச்சு அது வந்து அங்கிருந்து தனியா எடுத்துட்டது. இதுல வந்து யார் மட்டும்தான் போக முடியும்? ராஜா மட்டும்தான். சொல்லுங்க, நான் மட்டும் போறதுக்குன்னு ஆண்டவர் ஒரு பாதை வச்சிருக்கிறார். ஊர்ல கேட்பாங்க, எல்லாம் ஒரு வழியா போயிட்டு இருக்கோம், நீ மட்டும் என்ன புது வழி போடுற? கேட்டிருக்காங்களா அவங்கள கிராமத்துல? என்ன நீ மட்டும் ஏசு ஏசுன்னு ஓடுற? நாமெல்லாம் எத்தனை காலமா, நம்ம பாரம்பரியமா இவ்வளோ தூரம் நம்ம கடவுள்லாம் இருக்கும்போது நீ எதுக்கு புதுசா ஒரு கடவுள்கிட்ட போற? சொல்லுங்க, இது என் வழி, தனி வழி. என்ன வழி சொல்லுங்க? கிறிஸ்தவன் மட்டும்தாங்க தைரியமா இதை சொல்லலாம். தெரியாம யார் சொல்லிட்டா சொல்லுங்க? ரஜினி தெரியாமல் சொல்லிட்டான், அதை ஆட்டோவெல்லாம் போட்டு வச்சிருக்கான், என் வழி தனி வழின்னு. சொல்லுங்க, ஏய் இனிமேட்டுக்கு நீ இதெல்லாம், அதாவது உன் மேலே கேஸ் போட போகிறேன், ஏன்னா பைபிளில் மட்டும்தான் சொல்லியிருக்கு என் வழி தனி வழின்னு. யார் தான் சொல்லலாம்? பரிசுத்தவான் மட்டும் தான் சொல்லலாம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, அவர்களை விட்டு பிரிந்து என்ன செய்யணுமா? வாசிங்க, சுத்தமானதை
அசுத்தமானதை என்ன செய்யாதிருங்கள், தொடாதிருங்கள். ஏனென்றால் தேவன் நம்மை பரிசுத்த பாதையில வச்சிருக்கிறார். பரிசுத்தம் அப்படின்னாலே அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன, செட் அபார்ட், டிஃபரண்ட், இட்ஸ் டிஃபரண்ட், அது பரிசுத்தம். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன சோறு போட்டு சாப்பிடுவோமா, இதில் இதில் இலையை போட்டு சோறு போட்டு சாப்பிடுவோம். இது எதுக்கு, இது பிரசங்கத்துக்குன்னு பிரித்து வைக்கப்பட்டது. ஆமேன் சொல்லுங்க. நம்மெல்லாம் ஆண்டவருக்குன்னு பிரித்து வைக்கப்பட்டவர்கள். அதனால் நான் எல்லோரும் போல் என்ன செய்ய மாட்டேன், வாழ மாட்டேன். பிரித்து தனியாக வச்சுட்டா அதை அதுக்கு மட்டும்தான் என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். ஆமேன், அல்லேலூயா. இப்போது நான்வெஜ் வெஜ் சாப்பிட்றவங்க வீட்டில் பிரச்சனை கிடையாது, ரெண்டுமே சாப்பிட்றவங்க எல்லா பாத்திரமும் எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பிரபாக்கா வீட்டில் அவங்களுக்குன்னு தனியாக நினைச்சிருக்கிறாங்க, தோசைக்கல் வச்சுருக்குறாங்க, அவங்களுக்குன்னு தனியாக டம்ளர் வச்சுருக்குறாங்க, அவங்களுக்குன்னு தனியாக தட்டு வச்சுருக்குறாங்க, அவங்களுக்குன்னு தெரிய சாம்பார் வைக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுருக்குறாங்க, அண்ணனுக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்குன்னு தனியாக என்ன இருக்குது. அப்போது அது செட்டப்பாட், பிரித்து வைக்கப்பட்டது. இதுதான் கிறிஸ்தவன், நாம் தனியாக இருக்க வேண்டியவர்கள். அல்லேலூயா. நான் சேர்ந்து என்ன செய்ய முடியாது, நான் வித்தியாசமானவன். அல்லேலூயா. வெஸ்லியான ஒரு பாட்டு எழுதி, நான் வித்தியாசமானவன் ஒரு பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு. ஆமேன். அப்போ நம்ம வித்தியாசமானவர்கள் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, அடுத்ததாக அந்த வசனம் வாசிங்க, அந்த 8 பெரும் பாதையான வழி இருக்கும், அந்த வழி எப்படிப்பட்டது, பரிசுத்த வழி எனப்படும், தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. சொல்லுங்க, அதுல என்ன செய்வதில்லை, நடந்து வருவதில்லை. அந்த தீட்டுள்ளவன் அந்த வார்த்தையை தான் நான் சொன்னேன். அதுல பாவி என்ன செய்ய முடியாது, வர முடியாது, பிசாசு வர முடியாது. ஏனென்றால் அது தீட்டுள்ளவன் வர முடியாத ஒரு பாதை. தீட்டு நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மளும் என்ன செய்ய முடியாதுல, போக முடியாது. அதனால தான் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்றது. அதனால தான் அதுக்கு பேரே என்னது, பரிசுத்த பாதை. அல்லேலூயா, அல்லேலூயா. தீட்டு அப்படின்னு சொல்றது, நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாவத்தெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, தீட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பாவம் செய்கிறவன் அதில் என்ன செய்வதில்லை, நடந்து வருவதில்லை. அதுக்கப்புறம் அந்த வழியில நடக்கிறவர்கள் வாசிங்க பாப்போம். அந்த வழியில ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, இட் ஷால் பி ஃபார் தோஸ் தட் வேஃபரிங் மென் தோ ஃபூல்ஸ் ஷால் நாட் ஏர் தரன். முட்டாளா இருந்தாலும் என்ன செய்ய மாட்டானா, திசை கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. நான் எப்படி சொல்றேன், இட்ஸ் எ சிம்பிள் வே. சொல்லுங்க, அது எப்படிப்பட்ட வாப்பாத. இங்க நம்ம இந்தியால டபுள் பிஹெச்டி, ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் இப்படி நிறைய படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே நான் ப்ளஸ் டூக்கு மேலே படிக்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு கைத்தூக்க சொன்னால் மெஜாரிட்டி யார் தான் இருப்போம் சொல்லுங்க, ப்ளஸ் டூக்கு மேலே படிக்காதவங்க தான் மெஜாரிட்டி, அப்படி தானே. நம்மளெல்லாம் உலகம் என்ன சொல்லும், படிக்காதவன். ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா, படிக்காதவன் தாங்க, ஆனால் எனக்குன்னு தனி ரோட்டில் போயிட்டு இருக்கேன். இந்த ரோடு ஒரே ரோடு தான், நேரம் எங்கே போய் சேரப்போகுது, டபுள் பிஹெச்டி படித்தவன், ரொம்ப அறிவாளி, சயின்டிஸ்ட்டு, இஸ்ரோவில் வேலை செய்கிறவன், பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறவன், அவனுக்கெல்லாம் ரொம்ப மூளை அதிகம், ஆனால் அவனுக்கு இன்னும் ரோடே கண்டுபிடிக்கல. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏங்க, வழி தெரியாதவன் ஞானியா, வழி தெரிஞ்சு போயிட்டு இருக்கிறவன் ஞானியா சொல்லுங்க. பேதையரா இருந்தாலும் சொல்லுங்க, என்னவா இருந்தாலும், பேதையரா இருந்தாலும் திசை கெட்டு போவது இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார் தெரியுமா, ரொம்ப அழகான வார்த்தை அது. அது மாத்திரம் இல்ல, அவன் ஒரு ஒரு நான் எப்படி சொல்றேன்னே, ஒரு குழந்தை கூட இந்த பாதையில போகலாம். ஆமேன். இவன் இந்த பிள்ளைகள பாதி பேர்ட்டு நீங்க போய் உனக்கு யாரை பிடிக்கும், இயேசுவை பிடிக்குமா, யார் தெய்வம் அப்படின்னு கேட்டா அதுங்க தைரியமா சொல்லுங்க, இயேசுதான். எப்படிங்க கண்டுபிடிச்சது, அது நம்ம சொல்லி கொடுத்ததுனால நீங்க கண்டுபிடிச்சுன்னு சொல்லுவீங்க, சான்ஸே இல்லை. நீங்க சொல்லி கொடுத்ததுனால எல்லாம் கரெக்டா செய்தான்னு பாருங்க. உங்க வீட்டில் எத்தனையோ காலமா சொல்லியிருப்பீங்க, எடுத்தா எடுத்த இடத்த பொருளை வைக்குதுங்களா பிள்ளைங்க, வைக்கிறது இல்லை. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 100 பிள்ளை தான் அந்த மாதிரி என்ன செய்யும், சரியா செய்யும். 99 பிள்ளை எப்படி தான் செய்யுது, ஆனா ஆராதனை அப்படின்னு வரும்போது அதுக்கிட்ட போய் வேற எதையாவது சொன்னீங்கன்னா அது என்ன செய்யாது, ஏங்க செய்யறது இல்லை நம்ம பிள்ளைங்க. அவர்கள் பேதையராக இருந்தாலும் திசை கிட்டு போவதில்லை. ஆண்டவருடைய வல்லமை அவங்களை என்ன செஞ்சு வச்சிருக்கு, பிடிச்சு வச்சிருக்குது. அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை அவர்களுக்குள்ள இறங்கினதுனால, கர்த்தர் அவர்களை சந்தித்ததுனால, அவங்களுக்கு ஞானமே இல்லாத போதும், அவர்களுக்கு கல்வி அறிவு இன்னும் போதுமான அளவுக்கு வராத போதும், தேவாதி தேவனை சந்திக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
எத்தனை பேர் இது பெரிய ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் பெரிய ஆசீர்வாதம் உலகத்திலேயே. இட்ஸ் எ சிம்பிள் வே. இந்த பாதை ரொம்ப சிம்பிளான பாதை. இதுல ஞானவான் தான் போகணும்னு அவசியம் இல்லை, இந்த பாதையில படிக்காதவனும் போகலாம். ஆமென். அல்லேலூயா. சரி, அடுத்ததாக அந்த வழி எப்படிப்பட்ட வழி? அந்த 9 வசனத்தை வாசிங்க பாப்போம். அங்கே என்ன இருப்பதில்லை? சிங்கம் இருக்கு. எடுத்து வாசிச்சு பாருங்க, சிங்கம்னா என்னன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? 1 பேதுரு 5:8-9 வாசிங்க. 1 பேதுரு 5:8-9. புத்தி உள்ளவர்களாகிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அல்லேலூயா. அவன் அங்கே என்ன செய்வதில்லை? அங்கே சிங்கம் வருவது இல்லை, அதுக்கப்புறம் இருப்பதில்லை, அதுக்கப்புறம் அங்கே துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை. துஷ்ட மிருகம்னா ஈவில் ஸ்பிரிட், பிசாசுன்னு வச்சுக்கிறீங்களேன், அது அங்கே என்ன செய்வதில்லை? வருவதில்லை, அங்கே காணப்படுவதும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆபத்தில்லாத ஒரு வழி, ஹார்ம்லெஸ் வே, இட் இஸ் அன் ஹார்ம்லெஸ் வே, ஒரு ஆபத்தும் இல்லாத ஒரு பாதை, இந்த பரிசுத்தமான பாதை. சில பேருக்கு, விசுவாசிகளுக்கு, நான் ரட்சிக்கப்பட்ட பிரதர், அபிஷேகப்பட்ட பிரதர், ஆனாலும் பிசாசு செய்வன கட்டு என்ன செய்து, தயவு செய்து அதை நம்பாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அங்கே சிங்கம் இருப்பதில்லை, அங்கே துஷ்ட மிருகம் பார்க்க கூட முடியாதுன்றார். ஆமென். அந்த பாதையில் நம்ம போகிற பாதையில் நீங்கள் தொழில் செய்கிறீங்க, உங்களுக்கு எதிராக ஒருத்தன் உன்னை கவனிச்சிக்கிறோம் போ அப்படின்னோடனே நம்ம கனவு வரும் நைட்டு. அன்னைக்கு நைட்டே கனவு வந்துடும் நம்மளுக்கு. என்ன கனவுனா, அவன் நமக்கு போய் செய்வன வைக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு எஜுகேட் பண்ணப்பட்டிருக்கிறோம். என்னன்னு நம்ம இந்தியாவில் உடனே நமக்கு என்ன செஞ்சு வச்சுருவாங்க, செய்வனை வச்சுருவாங்க. அவன் அவனுக்கு கேரளாக்காரன்லாம் தெரியும், யாரா தெரியும் நம்மளுங்க? பாதி பேர் கேரளாக்காரனை பார்த்தாலே பயமாகுது, பாவம். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கள பல பேர் பரிசுத்தமானவங்க நல்லவங்க இருக்கிறாங்க. நம்மளும் கேரளானவன மந்திரவாதி, நம்பூதிரி, பெரிய ஆள், வச்சுருவான், கை காலம் முடக்கிடுவான். ஏன் முடக்கிறாங்க? அவனுக்கு வேற வளப்பு இல்லை. அப்படியே வச்சாலும் நான் சொல்றேன், நீ போற பாதை ஹைவே, அந்த பாதையில கிராஸ் பண்ண முடியாது. ஆமென். அதுதான் வசனம் சொல்லுகிறது. அங்கே துஷ்ட மிருகம் என்ன செய்வதில்லை? வருவதில்லை. சிங்கம் வருவதில்லை, செய்வன வருவதில்லை. சொல்லுங்க விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க. பேய் வந்து நைட்டு கண்ணை குத்த பாக்குது அப்படிலாம் சொல்லப்படாது. ஆமென். கண்ணெல்லாம் குத்துறதுக்கு அதால என்ன செய்ய முடியாது? முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் என் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நம்மளுங்களை கையை பிடிச்சி இழுக்குது, காலை பிடிச்சி இழுக்குது, கையை அமுத்தி விடுது, காலை அமுத்தி விடுது. ஒருத்தன் சொல்றான், நைட்டு வந்து காலை அமுத்தி விட்டுச்சு அப்படின்னு. டெய்லி மசாஜ் பண்றதுக்கு வச்சுக்க வேண்டியதுதானே. அல்லேலூயா. இப்படிப்பட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சு இதெல்லாம் நம்பிட்டு கிடக்காதீங்க. ஆமென். அல்லேலூயா. பிசாசு உங்களை என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் சொல்லிக்காரு, எதிர்த்து நில், பிசாசு என்ன செய்வான்? ஓடி போவான். ஆமென். உன் பாதையில வருவதற்கு அவனுக்கு என்னவே கிடையாது, அப்ரூவலே கிடையாது. நீ கரெக்டா பரிசுத்த பாதையில போயிட்டு இருந்தீங்கன்னா உன் குறுக்க அவனால என்ன செய்ய முடியாது? வர முடியாது. நீ அப்பப்ப ஜம்ப் பண்ணி ஹைவேல இருந்து கீழையும் போயிட்டு வரேன்ட்டு வந்தீங்கன்னா தான் பிரச்சனை. ஆமேன். நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த பரிசுத்த பாதையில ஒரு தீங்கும் நமக்கு வருவதில்லை. ஆமேன். அடுத்ததாக அங்க அங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, யார் போவார்கள்? மீட்கப்பட்டவர்களே சொல்லுங்க. இட்ஸ் a way of the redeemed people. Amen. Way of the redeemed, மீட்கப்பட்டவர்களின் பாதை அங்கதான் வருது. அங்க யாரு சேர்ந்து வருவாங்களா? இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கிறோமே, நம்ம எல்லாம் யாரு? ஆமா, தனியா இந்த பாதையில போக முடியாது. சொல்லுங்க, ஃபெலோஷிப் இருந்தாதான் போக முடியும். கையை பிடிச்சு சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க. இது யாருடைய பாதை? மீட்கப்பட்டவர்களின் பாதை. ஐக்கியம் இருந்தாதான் எங்க போகும் இது? சொல்லுங்க, கூட சேர்ந்து பாடிக்கிட்டே. தனியா பாடினா நல்லா இருக்காது, சேர்ந்து பாடினா எப்படி இருக்கும்? ஒரு உற்சாகமா இருக்கும். ஆமேன். நீங்க தான் என்னதான் பண்ணுங்க, என்ன தனியா விட்டு நீ பயங்கரமா ஆராதிப்பியாமே, நல்லா ஆராதின்னு சொன்னா கொஞ்ச நேரத்துல எனக்கு என்ன வந்துடும்? சோர்வு வந்துடும். அல்லேலூயா. மைக்கை கொடுத்து யாருமே இல்லைனா தனியா நடந்து பாடினா பாடலாம், ஆனா இங்க ஸ்டேஜ்ல நின்றுட்டு என்ன செய்ய முடியாது? தனியா பாட முடியாது. ஆனா நீங்க எல்லாம் வந்துட்டீங்கன்னா அதே, நம்ம 4 பேர் மட்டும் இருக்கிறோம், நம்ம 4 பேரும் பாட்டி சோமணும் அப்படின்னா நீங்க ஒரு சைடு. அல்லேலூயா. அப்ப மீட்கப்பட்டவர்கள் ஐக்கியம், இந்த ஐக்கியத்தோடு போகிற இந்த பாதை தான் ஒரு அழகான பாதை. அமேன். அல்லேலூயா. நம்ம ஐக்கிய, நிறைய பேர் மீட்கப்பட்டவர் வரணும்னு சோம் பண்ணும். அமேன். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ மீட்கப்பட்டவர்களுடைய பாதையில நம்ம போகும்போது
ஆண்டவர் நம்முடைய பாதையிலிருந்து ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறார். அதுக்கப்புறம் அந்த பாதை எப்படி மாறுதா வாசிங்க பார்ப்போம். அடுத்த வசனம் திரும்ப சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அந்த வசனம் ரொம்ப அழகா திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அது என்னங்க மீட்கப்பட்டவர்கள்னா? என்ன மீட்கப்பட்டவர்கள்னா யார் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பையன் ஒரு போட்டு செஞ்சான், நல்ல போட்டு. அவங்க வீடு வந்து ஒரு நல்ல பெரிய ஆறு பக்கத்தில் இருந்துச்சு. ஆறு நல்ல வேகமாக ஓடும். இவன் ஒரு நல்ல போட்டை செஞ்சான், ரொம்ப அழகு, நல்ல கலராக ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணி சூப்பராக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவனும் அவன் ஃப்ரெண்டும் போகிற மாதிரி ஒரு போட்டு. இவன் ஃபஸ்ட்டு ட்ரையலுக்கு என்ன பண்ணால், அந்த போட்டை ஒரு கயிறில் கட்டி தண்ணிக்குள்ளார விட்டான். தண்ணிக்குள்ளார இவன் கையில் கயிறு பிடிச்சிட்டு இருக்கிறான். தண்ணிக்குள்ளார அது என்ன செய்து அப்படியே போகுது, இழுத்துக்கிறலாம் அப்படின்னு என்ன செஞ்சான் போயிட்டு. தண்ணி நடு ஆற்றுல பார்த்தீங்கன்னா நீரோட்டம் அதிகம். அந்த இடத்துல போனவுடனே போட்டை அது என்ன செய்யுது, இழுக்குது. இந்த பையனால் கயிறு என்ன செய்ய முடியல, இழுத்து பிடிக்க முடியல. பிடிச்சா இவனை தூக்கி என்ன செஞ்சிடும், தண்ணிக்குள்ளார போடுறோம், கயிறை விட்டுட்டான். கடை அந்த அந்த போட்டு போகிற பகுதியிலே இவனும் பின்னாடியே ஓடுறான். அன்னைக்கு ஃபுல்லாக மதியம் வரைக்கும் ஓடி பார்க்குறான். அவனால் அந்த போட்டு கரைக்கே வரலை, அதை அவனால் காப்பாற்ற முடியவில்லை. கொஞ்சம் தூரத்தில் வேகமாக தண்ணீரில் என்ன செஞ்சிருச்சு, அது போயிடுச்சு, தூரம் போயிடுச்சு, வீட்டுக்கு வந்துட்டான். ஒரு வாரம் ஆச்சு, ரொம்ப சோகம் அவனுக்கு, நம்ம அழகான போட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் ஒரு வாரம் கழித்து அவங்க கடத்தெருவுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா, கடத்தெருவில் ஒரு கடையோட டிஸ்பிளேல இவனோட போட்டு அங்கே என்ன செய்யுது இருக்கு. இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நேராக ஓடி போய் கடைக்காரன்னு, சார் இந்த போட்டு என்னோடது சார், தயவுசெய்து என்கிட்ட என்ன செஞ்சுருங்க, கொடுத்துருங்க, நான் தான் இதை என்ன செஞ்சேன் தயவுசெய்து எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த கடைக்காரன் சொன்னான், மேபி நீ என்ன செஞ்சுருக்கலாம், இந்த போட்டை செய்திருக்கலாம், ஆனால் இந்த போட்டை நீ தான் செஞ்சியான்னு எனக்கு தெரியாது. சார் உங்களுக்கு யார் சார் கொடுத்தா, கண்டிப்பாக அந்த ஆற்றுல நான் விட்டேன் சார், அதுலேருந்து தான் சார் யாராவது எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்க. உண்மைதான், இன்றைக்கி காலையில் தான் ஒருத்தன் கொண்டு வந்து என்ன செஞ்சான், என்கிட்ட பணத்துக்கு விற்றுட்டு போனான். ஆக மொத்தம் நான் இதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன், பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன். வேணும்னா நீ $1 பணத்தை கொடுத்துட்டு இந்த போட்டை என்ன செஞ்சுக்கோ, எடுத்துகிட்டு போ. இந்த பையன் நேராக வீட்டுக்கு போனான். தன்னுடைய வீட்டில் சேர்த்து வச்சிருந்த எல்லா பணத்தையும் சேர்த்து பார்த்தா அந்த $1 என்ன செஞ்சுது இருந்துச்சு. நேராக எடுத்து கொண்டு வந்து அந்த கடைக்காரன்ட்ட கொடுத்துட்டு அந்த போட்டை தூக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது சொன்னானா, நீ இப்போ ரெண்டு முறை என்னோட சொந்தம். எப்படி நீ ரெண்டு முறை எனக்கு சொந்தம், ஏன்னா செஞ்சதும் நான் தான், உன காசு கொடுத்து வாங்கினதும் நான் தான், ஆக மொத்தம் நீ டபுள்லி மைன். ஆமென். நம்மெல்லாம் ரெண்டு முறை ஆண்டவருக்கு சொந்தம், ஏன்னா நம்மளை படைச்சதும் அவர் தான், நம்மளை ரத்த கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஆமென். கல்வாரி சிலுவையில் நாம் பிசாசு கையில் மாட்டிக்கிட்டு இருந்த போது கல்வாரி சிலுவையில் நம்ம இரத்த கரையும் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இப்போ சொல்லுங்கள், நம்மளாம் மீட்கப்பட்டவர்களா? சிருஷ்டிக்கப்பட்டதும் அவரால், மீட்கப்பட்டதும் அவரால். ஆக மொத்தம் நான் யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு. ரெண்டு முறை நான் சொந்தம். அல்லேலூயா. இப்போ அந்த மீட்கப்பட்டவர்கள் எதில் நடப்பார்கள்? அந்த பாதையில் நடப்பார்கள். அல்லேலூயா. மீட்கப்பட்டவனுடைய வாழ்க்கை தான் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. அந்த மீட்கப்பட்ட அந்த நிலைமையில அந்த பாதையில நடக்கும் போது என்ன நடக்குதான், அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி. சொல்லுங்க, சந்தோஷம். அந்த பாதையில அழுகை புலம்பல் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில சில நேரங்கள் அழுகை வரலாம், கண்ணீர் வரலாம், ஆனா அதுவே வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, அதுவே வாழ்க்கை ஆயிடுச்சுன்னா உங்க மீட்கப்பட்ட பாதையில நீங்க நடக்கிறீங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடும். ஆமென். அல்லேலூயா. துக்கத்தின் மேல் துக்கம் வரலாம், ஆனால் என் சந்தோஷத்தை அவைகள் என்ன செய்ய முடியாது, திருட முடியாது. எந்த சந்தோஷத்தை? நான் மீட்கப்பட்டவன் என்கிற சந்தோஷத்தை. அல்லேலூயா. என் ஆண்டவர் என் வாழ்க்கையில எனக்காக மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் வச்சிருக்கிறார். ஆமென். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை என் கண்கள் பார்க்க முடியாமல் போனாலும் என் ஆண்டவர் வரும்போது நிச்சயமா பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நான் என்ன செய்வேன், பார்ப்பேன். ஆமென். இந்த பூமியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல ஒரு பெரிய டாக்டரின் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ என்ன வேணாலும் செய்யலாம், நீ எப்படி வேணாலும் வாழலாம், கண்டிப்பாக நீ ஞானசனம் எடுத்துட்டுனா எங்கே போயிடுவே சொல்லுங்க. திருட்டு பய கூட்டம் நிறையா என்ன செய்யுது, திரிஞ்சிக்கிட்டு கிடக்குது. இதெல்லாம் பார்த்து என்ன செஞ்சிடப்படாது, நம்பிடப்படாது. அல்லேலூயா. ஜான் வெஸ்லி, பரிசுத்துவான்கள் பல பேர், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், இப்படிப்பட்ட பரிசுத்துவான்களுடைய கொட்டேஷன்ஸ் இன்னைக்கு நான் வாசித்தேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ப்ரீச் 10 out of 9 லா. எதை பேசணுமா? 10%ல 10 of 9 எதை பேசு? சட்டத்திட்டங்களை பேசு. 10 out of 1 தான் எதை பற்றி பேசு?
கிருபையை பத்தி பேசு. ஏன்னா சட்டம் தெரியாதவனுக்கு கிருபையின் மேன்மை தெரியாது. புரியுதா உங்களுக்கு? சட்ட திட்டத்தே தெரியல, இதெல்லாம் செஞ்சினா பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம், எதெல்லாம் பாவம், இதெல்லாம் தெரியாட்டி தான் கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறதோட மேன்மை அவனுக்கு தெரியாது. பாவமே செய்யாத ஒருத்தனுக்கு பாவ மன்னிப்பின் மேன்மை தெரியுமா? சரி, நான் இப்படி சொல்றேனே, தான் செய்வது பாவம் என்றே தெரியாமல் ஒருத்தன் பாவம் மன்னிப்பு பேட்பானான். இப்போ விபச்சாரம் செய்வது ஒரு பெரிய பாவம்ன்றது சொன்னாதான் சில பேருக்கு என்ன செய்யும் தெரியும், அது பாவமா பிரதர் அப்படின்னு கேட்பான். அதுக்கப்புறம் மனம் திரும்பி என்ன செய்வான், ஓடியேறுவான். இப்ப அவனுக்கு சொல்றதுக்கே ஆள் இல்லை, இது பாவம், சட்ட திட்டம், இதுதான் சட்டம், இப்படிதான் வாழணும். இன்னைக்கு நமக்கு பிரச்சனையே எங்கதான் வருதுன்னா, பாஸ்டர் நீங்க அன்பை பத்தி, இரக்கத்தை பத்தி, கிருபையை பத்தி, ஆசீர்வாதத்தை பத்தி அப்படியே ஆண்டவர் அள்ளி அள்ளி கொடுப்பாரு, அதை பத்தி நீங்க நல்லா பேசுங்க பாஸ்டர், அதுதான் உற்சாகமா இருக்கு. எப்படி இருக்கு கேட்கும் போதே குதூகலமா இருக்கு பாஸ்டர், அப்படியே கண்ணீரெல்லாம் ஆண்டவர் தொடச்சு எடுத்தாரு, தொடச்சுக்கிட்டே இருப்பார். எவ்வளவு காலம் நீ அழுகனியாவே இருப்ப வாழ்க்கை ஃபுல்லா, தாண்ட கண்ணீரை தொடச்சுக்கிட்டே இருப்பா. என்னைக்கு மனம் திரும்புறது? ஒரு புள்ள பிறந்ததுல இருந்து 10 வருஷம் அழுதுகிட்டே இருந்துச்சுன்னா நீங்க அந்த புள்ள என்னன்னு சொல்லுவீங்க? மூளை வளர்ச்சி இல்லாத புள்ளன்னு அப்படித்தானே சொல்லுவீங்க? சொல்லுங்க. குழந்தை பிறந்தா ஒரு 3 மாசம் ஆளலாம், நைட் நேரத்தில் ஒரு 6 மாசம் ஆளலாம், அட கண்டாவி கொஞ்ச நாள் இருந்துட்டு போகுதுன்னு 1 வருஷத்துக்கு கூட நினைச்சிட்டு போட்டோம், அழுதுட்டு போட்டோம். அது வாழ்க்கை ஃபுல்லா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நைட் ஆனவனே எனக்கு பசிக்குதேன்னு அழுதுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஓரையிலே ஒரு குத்து குத்து சோறு வேணா சோத்த கேட்க வேண்டியது, என்னத்துக்கு அழுதுகிட்டே இருக்கிற அப்படித்தானே கேட்பீங்க? சொல்லுங்க. ஆனா விசுவாசியை மட்டும் எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதத்தை பத்தியே பேசணும் அப்படின்னா எப்படி? ஆண்டவர் சட்டத்திட்டங்களை வேதத்துல வச்சிருக்கிறாரு, அல்லேலூயா. அதன்படி செஞ்சாதான் என்ன வரும், ஆசீர்வாதம் வரும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்னவா மாறணும், தகுதியா என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் இப்படி சொல்றேனே, ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லாம இருக்கலாம், ஆனா ஆசீர்வாதத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு உனக்கு என்ன வேணும், தகுதி வேணும். ஆமென். ஆசீர்வாதம் வேணா இயேசு எனக்கு செய்ததுனால வந்துடலாம், ஆனா அது என் கூடவே இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற பரிசுத்தம் எனக்கு தேவை. அதைத்தான் ஆண்டவர் முன்னாடியே கொடுக்க விரும்புறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், இல்லை என்று நான் சொல்லவில்லை. அது எல்லாம் என் கையில பத்திரமா இருக்கணும்னா அதுக்குரிய தகுதியும் நேர்த்தியான பாதையும் பரிசுத்தமும் எனக்கு தேவை. அதைத்தான் இன்றைக்கு சபைக்கு சொல்லிக் கொடுக்க சொல்றார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷம், மகிழ்ச்சி. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கடைசியா அவங்க எங்க வந்து சேருவாங்களா? சியோனுக்கு வருவார்கள். சொல்லுங்க, நம்முடைய பாதை கடைசி எங்க போய் முடியும்? பரலோகம். சத்தமா சொல்லுங்க, பரலோகத்துக்கு போவோமா? ஆமென். சொல்லுங்க, இந்த பாதையில நான் நடக்கிறதே எதுக்கு தான்? பரலோகம் போறதுக்கு தான். வாரம் வாரம் சபைக்கு வர்றீங்களே, இது எவ்வளவு முக்கியமான, இது எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா? ஒரிஜினலா நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, எல்லாரும் 6 நாள் 7 நாள் சம்பாதிக்கிறான், நீங்க மட்டும்தான் எத்தனை நாள் சம்பாதிக்கிறீங்க சொல்லுங்க? 6 நாள் சம்பாதிக்கணும். அப்போ வாழ்நாள்ல 7 நாள்ல 1 நாள் ஆண்டவர் கொடுக்கறதுனால 1 நாள் சம்பாத்தியத்தை நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவருக்குன்னு கொடுக்குறோம். ஆமேன். அந்த நேரத்தை நம்ம ஆண்டவருக்குன்னு என்ன செய்யறோம், இவ்வளவு செலவு பண்ணிட்டு பரலோகத்துக்கு போய் சேர முடியாத அளவுக்கு நம்ம வாழ்ந்தோம்னா இதை விட கேவலம் ஏதாவது உண்டா? புரியுதா உங்களுக்கு? நம்ம இவ்வளவு நேரத்தை செலவு பண்றோம், எல்லாம் பண்றோம், ஆனா கடைசியில நம்ம பரலோகத்துக்கு போவானா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா வரக்கூடாது. ஆமேன். ஏன்னா பரலோகத்துக்கு யார் வரமாட்டார்கள் அப்படின்ற லிஸ்ட்ல முதல்ல என்ன இருக்குன்னா, பொய்யர் இருக்குது, பயப்படுறவங்க இருக்கு. எப்படி இருக்கு சொல்லுங்க? வாயை திறந்தாலே என்ன செய்யக்கூடாது, பொய்யாவே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. வாயை திறந்தவனா பொய்யாவே வருதுன்னா நம்ம சபைக்கு வந்து பிரயோஜனம் இல்லை, ஜோம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, எதுவும் பண்ணி என்ன செய்யலாம போயிடுது, பிரயோஜனம் இல்லாம போகுது. அல்லேலூயா. அப்போ தேவன் என்னை பரலோக பாதையில நடத்துகிறார் என்றால் அந்த பாதையில நான் நடக்கிறதற்கு தகுதி உள்ளவனாய், மீட்கப்பட்டவனாய், அந்த மீட்கப்பட்டவனுடைய நிலையில வாழ வேண்டும். ஆமென். அமெரிக்க தேசத்துல ஒரு வீடு பயங்கரமா பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அந்த வீட்டுல இருந்து எல்லாம் ஓடியாந்துட்டாங்க. கீழே மேல பாத்தீங்கன்னா ஒரு 5 வயசு பையனும் அவங்க பாட்டியும் மாட்டிக்கிட்டாங்க. அந்த பாட்டி கருகி போச்சு நெருப்புல. இந்த பையன் மட்டும் ஜன்னல் வழியா கத்திட்டு கிடக்குறான். கீழே இருந்து ஒரு ஃபயர் ஃபைட்டர் அதை பார்த்துட்டு ஒரு மனிதன் என்ன பண்ணா, வேக வேகமாய் அந்த வீடு ஃபுல்லாக எரிஞ்சிட்டு இருக்குது. ஒரு பைப்பு, இரும்பு பைப்பு இருந்துச்சு, அந்த பைப் வழியாக மேலே ஏறினான். ஒரிஜினலாக அந்த பைப்பு சுடுது, கொதிக்குது நெருப்பில்.
இவன் பரவாயில்லன்னு சொல்லி அந்த நெருப்பு பைப்பை பிடிச்சி ஏறி போய் அந்த பையனை காப்பாற்றி வந்து விட்டான். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவனுக்கு இருந்த சொந்தம் என்று சொல்லி அவங்க பாட்டி ஒருத்தர் தான். இப்போ அவன் அனாதைன்ற நிலமை, அனாதைன்ற நிலமை வந்தவுடனே கோர்ட்டில் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஒரு மாதம் கழித்து. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த பையனை தத்தெடுக்கிறதுக்கு யார் வரா? டிவிலலாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே பெரிய பெரிய பணக்காரன், யார் யாரோ ஜட்ஜஸ் டாக்டர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நாங்கள் அந்த பையனை தத்தெடுத்துக்கிறோம், நாங்கள் அந்த பையனை தத்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு. அப்போது ஜட்ஜு பார்க்குறாரு, யார் யார் பாங்கன்னா எல்லாரும் கேட்குறாங்க அந்த பையன்ட்ட. நான் உன்னை வளர்க்குறேன், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு அப்படி சொல்லும் போது இந்த பையன் கீழே குனிஞ்ச தலையை என்ன செய்யவே இல்லை, நிம்மறவே இல்லை. ரொம்ப நேரம் அப்படியே நின்றுட்டே இருந்தான் அந்த பையன் அமைதியாக. அப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கைகளெல்லாம் வெந்த நிலமையில அவனை காப்பாற்றின அந்த நபர் கிட்டக்கு வந்து குனிஞ்சிருக்கும் போது அவன் கீழே அந்த கையை மட்டும் காட்டினானான். அந்த கையை காட்டினவுடனே அந்த பையன் தலையை நிமிந்து பார்த்து அந்த கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னானா, நான் இவரோட தான் போக போகிறேன், ஏனென்றால் இவர் தான் என்னை என்ன செஞ்சார், காப்பாற்றினார். அதாவது பணம் கொடுக்குறவன் பெரிய ஆள் கிடையாது, நமக்காக உயிரை கொடுக்குறவன் தான் பெரிய ஆள். செத்து போனாலும் போவோன்னு தெரிஞ்சும் அந்த ஃபயர் ஃபைட்டர் என்ன செஞ்சான், காப்பாற்றினானே. அந்த பையன் சொன்னானா, இவரோட நான் வாழ விரும்புகிறேன், பணக்காரனோட வாழ விரும்பலை, டாக்டரோட வாழ விரும்பலை, எனக்காக உயிரை கொடுத்தவரோட வாழ விரும்புகிறேன். இன்றைக்கு நம்ம யாரோட வாழ விரும்புகிறோம்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பரலோகம் வரைக்கும் போகணும் அப்படின்னா இந்த கையை பிடிச்சா தான் பரலோகத்துக்கு போகலாம். கண்ட கையும் என்ன செய்யப்படாது சொல்லுங்கள், காயப்பட்ட கையை பிடிக்கணும், நல்லா நீட்டாக இருக்குன்னு அந்த கையெல்லாம் செஞ்சிடப்படாது, பிடிச்சிடப்படாது. பரலோகத்துக்கு வரைக்கும் போகிறதுக்கு ஏசப்பாவனே கரதை பிடிங்க, அவர் தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார். அல்லேலூயா. இந்த கரம் நம்மை பரலோகம் வரைக்கும் கொண்டு செல்லும். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபிக்க போகிறோம். இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் சர்ச்சில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸான நபர்கள். அவங்க தன்னுடைய காட்டு பங்களாவுக்கு ஒரு நாள் சம்மரில் வெக்கேஷனுக்காக போனாங்க. அப்போது ரெண்டு பசங்க, அவங்களுக்கு ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ளார அந்த ஏரியில் தண்ணிக்குள்ளார நீச்சல் அடிக்கிறதுக்காக போனாங்க. அதில் சின்ன பையன் தண்ணிக்குள்ளார மாட்டிக்கொண்டான், யாராலையும் காப்பாற்ற முடியவில்லை. அவங்க பேரண்ட்ஸ் அந்த சமயத்தில் இல்லை, அந்த வீட்டில் இருக்கிற தோட்டக்காரர் தண்ணிக்குள்ளார குதிச்சு அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா முதலெல்லாம் இருக்குமா, அந்த தண்ணீருக்குள்ளேருந்து அந்த பையனை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார். அப்போது அவங்க கேட்டாங்களாம், அந்த பேரண்ட்ஸ் கேட்டாங்களாம், பணக்காரங்க அவங்க கேட்டாங்களாம், எவ்வளோ சொத்து வேணாலும் கேள்வி நான் தர்றேன், என் பிள்ளையை நீ காப்பாற்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னாரா, வேண்டாம், எனக்கு சொத்துலாம் வேண்டாம், என் பையனை டாக்டராக மட்டும் ஆக்குங்க, என் பையன் நல்லா படிக்கணும், அவர் ஒரு தோட்டக்காரர், இது மட்டும் ப்ராமிஸ் பண்ணுங்கள், என் பையனை டாக்டராக்குவேன் மட்டும் ப்ராமிஸ் பண்ணுங்கள், அவனுக்குரிய அந்த செலவு மட்டும் பார்த்துங்க. உடனே ஓகே, உங்கள் பையனை நான் டாக்டராக்குறேன், உங்கள் பையனை நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பின் நாட்களில் அந்த தண்ணிக்குள்ளேருந்து காப்பாற்றப்பட்ட பையன் தான் வின்ஸ்டன் சர்ச்சில். அந்த வின்ஸ்டன் சர்ச்சில் பார்த்திங்கன்னா பெரிய பிரைம் மினிஸ்டராக இருக்கும் போது அவருடைய சரீரம் மிகவும் பாதிக்கப்பட்டது, அவருடைய ஜுரம் நிற்கவே இல்லை, அவருடைய பாதிப்பு மிகவும் பெருசு. அப்போது இங்கிலாந்தில் வந்து ராணி கிடையாது, ராஜா. அப்போ இங்கிலாந்து ராஜா சொன்னாரா, வின்ஸ்டன் சர்ச்சில் எப்படியாவது என்ன செய்யணும், காப்பாற்றணும், இங்கிலாந்தில் இருக்கிற எல்லா டாக்டர்ஸையும் கூப்பிடுங்க, எல்லா டாக்டர்ஸும் வந்து என்ன செய்யட்டும், ட்ரீட்மெண்ட் பண்ணும், யார் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்கள கொண்டு வந்து வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது ஒரு டாக்டர் வந்தார், அவருடைய பெயர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். எத்தனை பேருக்கு அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தெரியும்? வின்ஸ்டன் சர்ச்சிலுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் பென்சிலின். அந்த வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அந்த ஊசியை போட்டு முடித்து அவர் சுகமானவன்னே சொன்னாராம் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கிட்ட வின்ஸ்டன் சர்ச்சில், ரெண்டு முறை உன் குடும்பத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், ஏன்னா தண்ணிக்குள்ளேருந்து காப்பாற்றினது உங்கள் அப்பா, நான் வியாதியாக இருக்கும் போது காப்பாற்றினது நீ, ரெண்டு முறையும் உங்கள் குடும்பம் எனக்கு என்ன செஞ்சுருக்கு, காப்பாற்றிருக்கு. யோசிச்சு பாருங்கள், அதாவது நம்ம செய்கிற காரியங்கள் இந்த உலகத்தில் மனிதனே இன்னொரு மனிதனுடைய அந்த முயற்சிக்கு அங்கீகாரம் கொடுப்பான்னு நம்ம ஆண்டவர் நம்மை காப்பாற்றினார். நம்ம என்ன செய்ய வேண்டும் ஆண்டவருக்காக? அதாவது வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு பிரைம் மினிஸ்டர், அவன் வந்து காப்பாற்றினதுக்காக கடமைப்பட்டு அவங்க அப்பா அம்மா அந்த பையனை படிக்க வச்சு அவனை டாக்டர் ஆகிட்டான். அவன் டாக்டர் திரும்ப என்ன செய்கிறான், இவனுக்கு உதவி செஞ்சான். அவன் ரெண்டாவது முறையும் சொல்கிறான், ரெண்டு முறை உங்கள் குடும்பத்துக்கு நான் என்ன செஞ்சப்பட்டிருக்கிறேன், கடமைப்பட்டிருக்கிறேன், ரெண்டு முறையும் என் உயிரை காப்பாற்றினது நீங்கள் தான். அப்போது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் செய்த உதவியை நினைத்து பார்க்கிறான், நம்ம ஆண்டவர் நமக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கிறார். ஆமென். ரெண்டு முறை நம்மளை பாதுகாத்திருக்கிறார்,
நமக்கு ஜீவன் கொடுத்ததும் அவர் தான், நமக்காக ஜீவனை கொடுத்ததும் அவர் தான். நமக்காக ஜீவனை கொடுத்து அவர் மீட்டிருக்கிறார். வெறும் மருந்து போட்டு நம்மளை காப்பாத்தல, ரத்தத்தை சிந்தி நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, என்னை மீட்கப்பட்டவன் என்கிற இந்த மிகப்பெரிய ஸ்தானத்துக்குள்ள என்னை கொண்டு வந்ததுக்காக நன்றி சொல்றேன்பா. ஒருத்தரை யாராவது கடத்திட்டு போயிட்டாங்கன்னா மூணு விதத்துல காப்பாத்தலாம். எக்ஸ்சேஞ்ச், அதுக்கு பதிலாக இன்னொருத்தரை தர்றேன் விட்டுரு. ரெண்டாவது சண்டை போட்டு காப்பாற்றலாம். மூணாவது ரேன்சம், பொருளை கொடுத்து என்ன செய்யலாம், காப்பாற்றலாம். ஆண்டவர் எதை கொடுத்து காப்பாற்றினார் தெரியுமா? தன்னையே கொடுத்து காப்பாற்றினார். ஆமென். ஹி பெய்ட் த ரேன்சம் ஃபார் அஸ். பிசாசு கையிலேருந்து நம்மளை மீட்கும்படியாய் தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரேன்சம் பே பண்ணி வாங்கியிருக்கிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். ஒன்று குறைந்தர் 6:20 ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, தேவனுடையவைகளாகிய உங்கள் சரீரங்களினாலும் உங்கள் ஆத்மாக்களினாலும் அவரை கனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம சரீரம், நம்ம ஆத்மாலாம் யாருடையது? தேவனுடையது. ஆமேன். 1 Corinthians 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுடைய தேவனுக்கு உடையவைகளாகிய என்னுடைய சரீரம் யாருடையது? என்னுடைய ஆவி. அதனால நான் என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்த. இப்ப சொல்லுங்க, உங்க சரீரமும் என் சரீரமும் இப்ப ஏசப்பா கிரயம் செலுத்தி என்ன செஞ்சிட்டாரு? வாங்கிட்டா. ஹி பர்ச்சேஸ்ட் ஃபார் எ பிரைஸ், பாட் அஸ் வித் எ பிரைஸ். ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்முடைய சரீரம் யாருடையது? என் ஆத்மா தாங்க இயேசுக்கு சொந்தம், என் சரீரம் என் இஷ்டம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. உங்க சரீரமும் யாருடையது? அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதிக்கிறதுக்கு இந்த பரிசுத்தமான பாதையில அந்த ஹைவேல நம்ம நடக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த மீட்கப்பட்ட பாதையில நடக்க எனக்கு நீர் உதவி செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நம்ம எல்லாரும் எழுமி நின்று தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவர் இந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறார், எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இவ்வளவு நேசிக்கிறாரே, எனக்கு ஏன் பிரச்சனை? இந்த கேள்வி நமக்கு விட்டு போகவே போகாது. ஆமென். அல்லேலூயா. இங்கிலாந்து தேசத்திலேருந்து ஒரு பெண் இஸ்ரேல் தேசத்துக்கு சுற்றுலா போனா, எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? அப்படி சுற்றுலா போன போது ஒரு ஆட்டு மந்தையை போய் பார்த்தார்களாம். அந்த மந்தையில் ஒரே ஒரு ஆடு மட்டும் கால் ஒடிந்து போய் படுத்து கிடந்ததா. அப்போ அந்த ஆடு மேய்க்கிற மேய்ப்பன்ட்ட கேட்டாங்களாம், இந்த ஆட்டுக்கு எப்படி கால் ஒடிஞ்சுது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் சொன்னானா, நான் தான் உடைச்சேன் அப்படின்னு. அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சான். என்னங்க, இஸ்ரேலில் மேய்ப்பர்கள்லாம் உயிரை கொடுப்பீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆட்டோட காலை உடைச்சிருக்கிறீங்களே அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்களாம், இந்த ஆடு ஓடுகாலி ஆடு, நான் கூப்பிட்டா என்ன செய்யாது? வராது. நான் என்ன தான் சொன்னாலும் அது என்ன செய்யாது? நான் வரவே வராது. தப்பு தப்பான இடத்துக்கு போய் மாட்டிக்கிறோம். அதனால் இஸ்ரேலர்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம், எனக்கே தெரியாத ஒரு பழக்கத்தை நான் இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சேன். அது என்னென்னா, இன்றைக்கி தான் வாசித்தேன். அதை அவங்க சொல்கிறாங்க, இஸ்ரேவேலர்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சான், இந்த மாதிரி முரண்டு பிடிக்கிற ஆடை ஒரு 10-15 தடவை பார்ப்பாங்களாம், பார்த்துட்டு காலை உடச்சிடுவாங்களாம். காலை கட் பண்ணுறது இல்லை, உடைக்கிறது. உடைச்சா அதால் என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. காலை உடைச்சிட்டு அவர் சொன்னாராம், இந்த ஆடு என் கூட 2 மாதம் இருந்தாகணும், படுத்து இருக்கிற இடத்துலையே அந்த ஆட்டுக்கு தேவையான எல்லா சவரட்சணையும் செய்வாங்களாம். அந்த ஆட்டை ரொம்ப பாசமாக கவனிச்சுப்பாங்களாம். உடைச்சதும் இவர் தான் கவனிச்சுக்கிறதும். இந்த 2 மாதம் இந்த மேய்ப்பன் வந்து அது கத்தும் போது வந்து ஆகாரம் போடுறது, அதோட கொஞ்சிறது, பேசுறது, பழகிறது, இதனால இந்த 2 மாதம் முடியும் போது இந்த ஆடு இருக்கிற மற்ற எல்லா ஆடுகளோட இவர்கிட்ட என்ன செஞ்சிருமா? பாசமாயிடுமா? அவர் சொன்னாரா, 2 மாதம் கழித்து இந்த ஆடு கால் நல்லானவனா நான் விடுவேன், அது மலையில் எந்த முகட்டில் இருந்தாலும் நான் சத்தம் போட்டேன்னா உடனே வரும் என்னை தேடி அப்படின்னு. அல்லேலூயா. சில நேரம் காலை உடைக்கிறது எதுக்குன்னு தெரியுதா? நம்ம காலுகையை சில நேரம் உடைக்கிறது எதுக்குன்னு தெரியுதா? நம்ம எஜமான் மேலே பாசம் குறைஞ்சிச்சுன்னா கை கால் உடையும். அல்லேலூயா. நம்ம தோல்விகளுக்கெல்லாம் காரணம் நம்ம மேய்ப்பர் சில நேரம் காலை கட்டு போட்டு பக்கத்துலேயே வச்சு பாதுகாக்கணும்னு நினைக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அதனால் தயவுசெய்து வேதனைப்படாதீங்க, இதனால் ஒரு பெரிய வருத்தத்துக்குள்ளே வராதிங்க. அடி வாங்கின ஆட்டுக்கு என்ன உண்டு? அதிக கவனிப்பு உண்டு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லார் தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, என்ன நீர் எந்த அளவுக்கு நேசிக்கிறீர் என்பதை நான் உணர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்மை மறந்து எங்கே போவேன்?
உம்மை இழந்தால் நான் என்ன செய்வேன், உம்மை மறந்து எங்கே போவேன், உம்மை இழந்தால் நான் என்ன செய்வேன், என் இயேசுவே என் நேசரே என் உயிரே என் எல்லாம் நீரே, என் இயேசுவே என் நேசரே என் உயிரே எல்லாம் நீரே, உம்மை அன்றி வேறே ஆசை இல்லையே, உம்மை அன்றி வேறே இல்லை, உண்மை அன்பையும் மேல் கண்டேன் உண்மை அன்மரவே, என்னை மீட்க ஜீவன் தந்த உண்மை நேசிக்கிறே, உண்மை அன்பையும் மேல் கண்டேன் உண்மை அன்மரவே, என்னை மீட்க ஜீவன் தந்த உண்மை நேசிக்கிறே, நிரந்தரம் நீர்தானையா கரம் பிடித்திடுவே, நிரந்தரம் நீர்தானையா உன் கரம் பிடித்திடுவே, உம்மை மறந்து எங்கே போவே, உம்மை இழந்தால் நான் என்ன செய்வேன், உம்மை மறந்து என் இயேசுவே என் நேசரே என் உயிரே எல்லாம் நீரே, என் இயேசுவே எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்துல ஆண்டவரே உம்மை நேசிக்கிறோம்ப்பா, என்னை மீட்டு கொண்டீரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன், உம்மை அன்றி வேறே ஆசை இல்லை, உம்மை அன்றி வேறே ஆசை இல்லை. அன்பின் பரலோகப்பிதாவே, ஒருவேளை எங்க வாழ்க்கையில இந்த பரிசுத்த பாதையில நடக்கிறதுக்கு நாங்க தவறி இருந்தா, எங்களை சிட்சித்து நேசித்து ஏற்றுக்கொண்டு உயர்த்துகிற தேவன் நீர் இருக்கிறீரப்பா, இப்பொழுதும் உங்க அன்பின் கரம் எங்க பிள்ளைகள் மேல இறங்கட்டும், நான் உன ஒரு நாளும் கைவிடுவதில்லை, பேதையராய் இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை, நான் நடக்க முடியல எனக்கு நடக்க தெரியல எப்படி வாழணும்னு தெரியலன்னு நீ புலம்பினாலும் நான் உன்னை வாழ வைக்க என்னால முடியும், பேதையராய் இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரே உங்க தெய்வீக அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம், எங்களை நேசித்து உயர்த்தி எங்களை இந்த பரலோக ராஜ்யம் வரைக்கும் கொண்டு வருவதற்கென்று எங்களை நீங்க ஆயத்தப்படுத்தி நடத்தி கொண்டு வந்திருக்கிற இந்த பரிசுத்த பாதைக்காக நன்றி சொல்லுகிறோம், என் ஆண்டவர் இயேசுவுக்காக நன்றி சொல்லுகிறோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு எங்களுக்கு பாதையாய் மாறின உம்முடைய பரிசுத்த வாழ்விற்காக நன்றி சொல்லுகிறோம், உம்முடைய அடிச்சுவடுகளில நாங்கள் நடந்து வர எங்களுக்கு உதவி செய்வீராக, இப்பொழுதும் எங்கள் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், தொழிலை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், வருமானத்தை ஆசீர்வதிக்கிறேன், அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறேன், சரீர சுகத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், சமாதானத்தை கட்டளையிடுகிறேன், ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் வரக்கூடாதுப்பா, இந்த பரிசுத்த பாதையில தைரியமாய் நடக்க பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரே உமக்கு நேராய் நடக்க கத்திரங்களுக்கு உதவி செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் மறுபடியும் சந்திக்கிற வரமுடைய மாறாத பிரசன்னா இருக்கட்டும், உம்முடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துவீராக, எல்லா கணம் துதி மகிமை உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
எல்லாமே நீங்க.